பேர் அனு. எல்லார்த்து லைஃப்லயும் மறக்க முடியாத நாள்னு ஒரு நாள் இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு அந்த ஒரு நாள். அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும்தான். நான் மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணாம இருந்திருந்தா அவளை சும்மா விடக்கூடாது. ஏண்டி கிளாஸ் வரல? ஹே, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? என்ன நாள்? ஏய், இன்னைக்கு சுகன்யா பர்த்டே. ஆமாடி, மறந்தே போயிட்டேன். அதுக்கு எங்க நின்றுக்கீங்க? ஏய், நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். புரியல. கிளாஸ கட்டடிக்க போறோம். சரி, ஓகே, நான் கிளாஸ் கிளம்புறேன். ஏய், நீயும் தாண்டி. நானுமா? ஐயோ, என்னால முடியாது. நீயும் தான் இருக்கணும். நீ வர 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 பேப்பர்ல பொம்மை எல்லாம் கம்மியாயிட்டே வருது. எப்படா வந்த? ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர். சரி, ரெண்டு டீ சொல்லு. 5 ரூபா தான்டா இருக்கு, நீயே வாங்கி கொடுத்துடா. சரி, சொல்லி தொலை. சொல்றதே சொல்றோம், காஃபியா சொல்லிட்டு அலையாத. சரி சொல்லு. நீ அண்ணா, 2 காஃபி, 1 எக் பப்ஸ். ஐயோ அண்ணா, எக் பப்ஸ் கேன்சல். அது ஒன்று சொல்லுறதுனால வாங்கி தரலையோ? 2 சொல்லுங்க, வாங்கி கொடுத்துருக்கணும். ஹே சுகுனியா, வந்துட்டாடி. ஹாய். 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 ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானாடி? வேற என்னடி வேணும்? வேற என்ன? ட்ரீட் தான். ஓகே, ஐஸ்கிரீம் பழ பழம். ஐயோ, அங்கெல்லாம் வேணாம். வேற எங்கடி போறது? வெயிட் அண்ட் சி. அதே கழுத்து. ஏய் ஜானு, சொல்லு தங்க. எங்க இருக்க பேபி? நான் இங்கே தான் சிசிடிவியில் கூல் காஃபி குடிச்சிட்டு. அதே எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன பையன் இருக்கான், நம்ம முன்னாடி கூல் காஃபி சாண்ட்விச் சாப்பிட்டதில்லன்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டான். அதுதான் வாங்கி கொடுத்துடலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். கூச்சப்படாதடா, இன்னொரு சாண்ட்விச்னாலும் சொல்லிக்கோ. பர்த்டே வா, உனக்கு தான் போன மாதமே முடிஞ்சிருச்சு. ஓ, நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடு. அப்படின்னா என்ன? இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டுக்கிறா? வேணும் கட்டிங் மாவளே, இதே எவ்வளோ நேரம் யோசிச்சேன். சி, இவ்வளோதானா? 10 நிமிஷம் பேபி, பார்சலோட வரேன். வந்து தொலைகிற இது 1 நேரம் வேற ஒயின்சாப் திறந்துருக்காது. பிளாக்கில் வாங்கினோம், 50 ரூபா எச்சா கேட்பானுங்களே. என்னடா 10 நிமிஷம்னா பார்சல்னா? இப்போ கண்ணை கசி உட்காந்துட்டு இருக்க. யாழ் என்ன கேட்டால் தெரியுமா? என்ன கேட்டா? என்ன கேட்டால் தெரியுமா? என்னடா கேட்டா? சரக்கு கேட்குறாடா. இப்போ சரக்கு கேட்டால் அழுவுறியா, இல்லை சரக்கு வாங்க காசு இல்லைன்னு அழுவுறியா? ரெண்டும் தான்டா. காசுக்கு என்ன பண்ண போற? அதே நீ தான்டா வாங்கி தரணும். ஏதோ சின்ன பையன் சாண்ட்விச் என்ன, கூல் காஃபி என்ன, பழி பார்க்காதடா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுடா, லவ்டா. யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ என் காதல் தேவதை, கனவு கண்ணி. இன்னும் சும்மா அறா. காஃபி வேற மீதி வச்சுட்டு போகிறோம், கையாவது கழிட்டு வந்துருக்கலாம்டா. காசு நான் கொடுத்தேன்டா. ஒயின் ஷாப் திறந்துருப்பானா? உடா பசுமதி வண்டிய. உனக்கோசம் அப்ப நீ அவட்ட சாரி கேளு. நான் ஏன்டி உன்கிட்ட சாரி கேக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவட்ட சாரி கேளு, அப்படின்னா தான் சரக்கு. சாரி கேட்டா சரக்கு. சாரிடி. என்ஜாய். சேஸ் சேஸ்.
எனக்கு ஒரு நாள் தானடி வேணாண்டி பர்த்டே பேபி எனக்காக இது கூட பண்ண மாட்டியா நான் குடிக்கிறத பார்த்தா மின்சாப்பை தான் ஏலத்து கிடக்குனு போடுறது இந்தா குடி இப்படி நாறுது இதை போய் எப்படி குடிக்கிறாங்க சைடி சார் தள்ளி வச்சாளுங்க என்ன பீர் அடி சொன்னால் நாதஸ்வரம் வச்சுட்டீங்களா ஒரே நிமிஷம் புரியல இரு ஐயோ இது வரையா ஐயோ என்ன அது ஒரு மாதிரி என் ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும் வேறு வரணும் அவன் ட்ரெஸ்ஸில் இருக்க ஸ்டிக்கர் தான்டா எடுத்தேன் அதுக்கு அவள் அடிப்பாளா அவன் என்னடா அவன் முறை பொண்ணாடா இடுப்பில் கை வச்சது கம்பெனி கொடுக்குறதுக்கு செருப்பால் அடிக்காமட்டாலே சந்தோஷப்படுறான் அவளை சும்மா விடக்கூடாதுரா யார் அது எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்க ஃபோனை நோடிட்டு இருக்க ஃபோன் இல்லைடா மெசேஜ்டா ஜானு வீடியோ எடுத்திருக்கண்டா டேய் என்னடா பண்ற டேய் போன் கம்மலரா ஏ ஏதோ பிரச்சனை இருப்போதுரா குடுறா வேணாண்டா குடுறா அவளை என்ன பண்ணுறன்னு பாரு எங்கள் அப்பனோட செம்மையாக குடிக்கிறாடா ஆமாண்டா டேய் இவ குடிக்கிறத வச்சு ஒரு ராப் எழுதலாம் போல ஆமாம் மச்சி என்னால அம்மா எல்லாரும் முன்னாடியும் கேவலப்பட்டு நின்னாங்க இனிமேல் என்னால் கேவலப்படக்கூடாதுன்னு நினச்சேன் அதுக்கு ஒரே வழி நான் அப்பயே சொன்னேன் கேட்டியா என்னமோ விஷயத்துக்கு இருக்கட்டும் பசங்களை மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சா இப்படிதான் இருக்கும் அவளை பத்தி தெரிஞ்ச நீயே இப்படி சொல்லலாமாடி பையனுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் பார்க்க முடியுமா பார்க்கலாம் டாக்டர் இன்னும் வரல டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க சரி இப்படி பண்ணிடு அனுவோட அம்மா அம்மா நீங்க என் அண்ணுக்கு என்னாச்சுங்க டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லாம உங்க பொண்ணுக்கு ரேடியோ லாட்டரி கட் ஆயிருக்கு ஸ்டிச்சர்ஸ் போட்டா சரியாயிடும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இதனால எந்த பாதிப்பு இல்லைங்க சார் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன்
மா இப்படியே அழுதுட்டேன்னா என்னதான் பண்றது? நீ சொல்ற ஒரு வார்த்தையில தான் பொண்ணு மீண்டு வருவா. தைரியமா பேசுமா? அம்மா ஏன் அழுகிற? ஏண்டி அழுகிற? உலகத்துல யாரும் பண்ணாத தப்பா நீ பண்ணிட்ட. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த தப்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ குடிச்சத வீடியோ போட்டான்ல எதனால? நீ ஒரு பெண், அவன் ஒரு ஆண். இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டானா லைக்குக்காகவும் கமெண்ட்காகவும் அவங்களோட ட்ரெண்டிங்கை ஏத்திக்கிறதுக்காகவும் இப்படி பண்ணிட்டு இருக்கறானுங்க. இப்ப தெரிஞ்சதா நல்லது எது கெட்டது எது எல்லாமே புரிஞ்சுதா? இத நீ மறுபடியும் செஞ்சாதாம தப்பு. இத எப்படி நீ கடந்து போகணும்னு தாமா நீ யோசிக்கணும். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் தற்கொலை முடிவு எந்த காரணத்துக்கும் முடிவாகாதுன்னு. இந்த சமுதாயத்தின் பார்வைன்னு பார்த்தா ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை மாத்தணும். இது இல்லாம பெண்களுக்கு நடக்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும்னு தோணுச்சு. ஓகே எல்லாம் ரெடியாப்பா? ஓகேண்ணா. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்களா. ஓகே. ஒரு பொண்ணா நீங்க ஐநா சபை சேஞ்ச் மேக்கர் விருது வாங்கிருக்கீங்க. அது என்ன ஒரு பொண்ணா? பொண்ணுங்க சாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? புதுக்கோட்டையை சேர்ந்த மனைவி பொன்மணி சித்த மருத்துவ தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் வாங்கியிருக்காங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தான். ஆசிய தடகள சாம்பியன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் பெருமைப்பட வச்ச கோமதி மாரிமுத்து ஒரு பெண் தான். உலக அளவில் பேட்மிண்டனில் தங்கப்பதக்கத்தை வென்ற பிவி சிந்துவும் ஒரு பெண் தான். இந்த மாதிரியான சாதனையை செஞ்சவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் என்னோட ஒரு பங்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சின்ன முயற்சி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முருகேசன் சார். அனுவோட அம்மாவா இங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு என் பொண்ணு முன்னுதாரணமா இருக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? ஒரு பொண்ணை பத்தின விஷயம் இல்லையா? அதனால நம்ம சாதாரணமா பொண்ணுன்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த பொண்ணுங்க படுற வலி கஷ்டத்தை எந்த ஒரு ஆணுமே உணர்றதில்லை. அதுவும் அவங்க மாதம் மாதம் பீரியட்ஸ் டைமில் அடிவேர் வலி எடுத்து 30-50 மில்லி ரத்தம் எழுக்கிறாங்க. இந்த மாதிரியான நரக வேதனையை எந்த ஒரு ஆணாலையுமே தாங்கிக்க முடியாது. இப்படிப்பட்ட வலி பொண்ணுங்களுக்கு 12 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. அதுலேருந்து அவங்க பக்குவத்துக்கு வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு பிரசவ வலியும் கொடுத்துட்றாங்க. பிரசவன்றது சாதாரண இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கு மறுஜென்மம் மாதிரி. இதில் ஒரு சில பொண்ணுங்க இறந்தும் போயிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பையனா மட்டும் 25 வயசுல கல்யாணம் பேச்சு எடுக்கிற நாம ஒரு பொண்ணு அதாவது தன்னோட 15வது வயசு 10வது படிக்கும் போதே சொந்தக்காரங்க பேச்சினாலையும் மூட நம்பிக்கைனாலையும் அந்த பொண்ணோட கனவை சுக்குநூறா உடைச்சிடுறாங்க. அதுவே ஒரு சில பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணு லவ் பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு உடனே வலுக்கட்டாயமா வேற ஒருத்தர் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணோட லைஃப் கடைசி வரைக்குமே கேள்விக்குறியா தான் இருக்கு. அவங்களையும் சாதிக்க விடலாமே, ஃப்ரீடமாக விடலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம யாரு? ஆணும் பெண்ணும் சரி சம்பந்தான்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இன்ன வரைக்குமே அதை கூட நம்ம ஒரு ஆர்டராக தான் சொல்லிகிட்ருக்குறோம். இனி இந்த நிலைமை மாறணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. மற்றொரு தோழன், ஒரு பெண்மணி அப்படின்றவங்க எப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களுடைய பார்வையில்? இப்போ இந்த நிலைமைக்கு காரணமே அணு தான். ஆனால் அணுவுக்கு நான் பண்ண தப்புனால அணு இல்லாமல் கூட போயிருக்கலாம். அன்னைக்கு அணு சொன்ன பதில், ஒரு பையன் நம்மளை அடிச்சிட்டானா அவனை திருப்பி அடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பொண்ணு நம்மளை அடிச்சிட்டானா அவள் லைஃபே அழிக்க நினைக்கிறேன். இது ஏன் டேய் இந்தா டேய் ஏன்டா இப்படி பித்து பிடிச்ச நாட்டமே இருக்கிற? அந்த பொண்ணை பார்த்து மூலம் சாரி கேட்கணும்டா. டீ குடிச்சு வரையா, போயிட்டு வந்துடலாம். ம், பைத்தியக்காரனோட பேசாரா? அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் நமக்கே தெரியல. என்னதான்டா பண்ணுறது? ஒரு வழி இருக்குடா. ஜானுக்கிட்ட அவன் நம்பர் இருக்கு. ஹலோ அண்ணுங்களா? சொல்லுங்க. நான் தான் மனோட ஃப்ரெண்டு நவீன் பேசுகிறேன். சாரிங்க, உங்கள் நிலைமைக்கு நான் தான் காரணம். சரி விடுங்க, அதை நான் அப்போவே மறந்துட்டேன். நீங்கள் செஞ்ச தப்போ உணர்ந்ததே சந்தோஷம்.
என்னடா என்ன? சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இப்பலாம் நியூஸ் எடுத்துட்டாவே பொண்ணுங்களை பத்தி நியூஸ்னா அதிகமா வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு இனேஷனை பாதிச்ச நியூஸ்னு சொல்லலாம். அந்த பொண்ணு பேர் ஜுங்கோ ஃபருட்டா. அந்த பொண்ணு 1971 பிறந்து 1981 இறந்தும் போகிறான். எப்படின்னா ரொம்ப கொடுமையானது. அது எப்படின்னா அவள் கிளாஸில் அவள் ஸ்கூலில் படிக்கிற பையன் மியானோ அப்படிங்கிற நடந்திருக்கு. மியானோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த பொண்ணு கடத்திட்டு போய் விடிய விடிய சிறை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் படிக்கிற 100 பசங்களை வச்சு அவளை ரேப் பண்ண வச்சுருக்காங்க. கண்ணில் இமையை எரிச்சிருக்காங்க. அவள் எக்ஸ்ட்ரீஷன் அவளை சாப்பிட வச்சுருக்காங்க. அவள் ப்ரைவஸ் பாடிலாம் செத்துச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை 38 நாள் அவள் கொடுமையான வச்சிருக்கான். 44வது நாள் அவள் இறந்தும் போகிறான். இது நடந்து 30 வருஷமாகுது. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பொண்ணுங்க போடுறோம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம், கவர்ச்சின்னு சொல்கிறோம், அன்டைமில் வெளியே போகிறதுனாலேயும் சொல்கிறோம். 9 குழந்தை என்ன மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிடுச்சு, எதை பார்த்துன்னா அந்த பிறவியும். இதே மாதிரி சென்னையில் ஒரு ஃப்ளாட்டில் வாய் பேச முடியாத காது கேட்காத 12 குழந்தைய 17 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அதில் 4 பேருக்கு 60 மேலே இருக்கும். பொண்ணுங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறேன் நாம் பசங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் நியூ மேரிட் கப்பல்களை சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா அவங்களுக்கு பிறக்க போகிற ஆண் குழந்தைய பெண் குழந்தைகிட்ட எப்படி பிகேவ் பண்ணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லையாவது இந்த மாதிரி நியூஸில் கேட்காமல் இருப்போமே. அதே மாதிரி ரிப்போர்ட்டருக்கெலாம் நான் சொல்ல வர்றது என்னென்னா அவங்க பேப்பரில் 12 மாணவர் கற்பழிப்பு, 20 மாணவர் கற்பழிப்புன்னு போடுறாங்க. யார் கற்பு யார் அழிக்கிறது? ஒரு பொண்ணோட சம்மந்தம்லாம் அவளை தொடக்கூட முடியாது. கற்பு என்பது பறிக்கப்படுவதல்ல, பரிமாறிக்கொள்வது. அந்த பொண்ணோட அனுமதி இல்லாமல் இந்த செய்கையை செஞ்ச அந்த ஆணோட கற்பு தான் அங்கே செத்து போகுது. வாழ்வியில் தான் மாற்ற முடியல, அட்லீஸ்ட் பாக்கியத்தையாவது மாற்றுவோம். நன்றி. ஒரு சமூக ஆர்வலராக இந்த விஷயத்தை, ஸோ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? தம்பி அந்த பொண்ணு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு. இப்போ எதுக்கு இங்கே நிற்கிறோம்? இங்கே தான் வர சொன்னாவ. என்ன அன்னதானம் போடுறாங்கன்னு வர சொன்னாளா? ஏ கடுப்பேத்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான் ஆண்டவா? ஹலோ, இதே நாங்கள் வந்துட்டோம். ஓகே நவீன், நான் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். முருகேசன் சார் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார். ஓகே அண்ணா. டே கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? தேங்காய் பொறுக்க. ஏ சாரி மச்சான், முடிஞ்சிச்சு. நீங்கள் சாப்பிட்றியா? ஹலோ அண்ணா. குழந்தைங்க திருமணம், குழந்தைங்க தொழிலாளினால நிறைய குழந்தைங்க லைஃப் வீணா போகுதுன்னு. ஹாய், நான் அனு. நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்க மேக்ஸிமம் பிரச்சனைக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தை திருமணம், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை வேலைக்கு அனுப்புறதுன்னு தான் சொல்லணும். இதை தடுக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. உங்களோட ஏரியா சைடோ இல்லை வீட்டு சைடோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட குழந்தைங்க இருந்தால் தயவு செஞ்சு எங்களுக்கு தெரிவிங்க. என்ன வருது படிக்க வைங்கய்யா, நாங்க நல்லது சொல்றோம். கல்யாணம் முடிச்சிடுறங்க. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கோம், போட்டோ எடுக்க மாட்டேடா? வாய்ப்பில்ல ராஜா. ஏன் அவங்ககிட்ட சாரி கேளு. கொன்றுவே போட்டோ. அங்கேயா? அங்கத்துக்கு சாரி கேட்கணும்? லூசு பையன் இப்படிதான் சம்மந்தம்லாம் பேசிட்டு இருப்பான். கல கலப நாடும் நடக்கு நீ பல பல வன மாடும் சதக்கு நீ ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று மாட்டிக்குதுரா. சரி சீக்கிரம் வரியா? தேவையில்லாம பேசுனா செருப்பிஞ்சிரும். ஏய் என்ன தேவையில்லாம பேசுற, மூஞ்சிலே ஆசி தடிச்சிரும் பாத்துக்கா. நான் அர்த்தமா தோப்பூர் சர்த்து பசலை கூட்டினு வந்தா அப்படியே அவ்வளோதான், வேற லெவல் ஆயிரும்.
என்ன தேவலாம பேசறல வெச்சுக்க ஏங்க ஆசிட் அடிடா பார்க்கலாம் நான் கொல்லன கூட பார்க்க மாட்டா செவனி பிஞ்சிரோ 8012151701 கால் பண்ணா 2 நிமிட்ஸ்ல போலீஸ் வந்துருவாங்க பாக்றியாடா நாங்க சொன்னது போன தலைமுறைக்கு புரிஞ்சதோ இல்ல இந்த தலைமுறைக்கு புரிஞ்சதோ தெரியல ஆனா அடுத்த தலைமுறைக்கு புரிஞ்சிருச்சு இனிமே அவங்க பாத்துப்பாங்க அதே மாதிரி பெண்ணாக பிறந்த ஒரே காரணமா இவ்வளவு கொடூர மரணம் பெண் காதலில் விழுந்தாலும் சிதைக்கப்படுகிறாள் காதலிக்க மறுத்தாலும் ஆசிட் அருவாள் என்று சிதைக்கப்படுகிறாள் பெண்ணாக பிறப்பதே பிரச்சனையா ஒரு பெண்ணாக பயந்தேன் இப்போதும் பயப்படுகிறேன் ஒரு பெண் பிள்ளைக்கு தாயாக இந்த காலத்து பசங்களை விட பொண்ணுங்க பண்றது இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு யாரு பண்ணாலும் தப்பு தப்புதான்னு சொல்லுங்க சைல்டு மேரேஜும் சரி சைல்டு ரேப்பும் சரி நாங்கள் சொல்கிறனால எதுவும் இங்கே மாற போகிறதில்லை கடுமையான சட்டங்களும் வரப்போகிறதில்லை இங்கே மாற வேண்டியது நாம் தான் அவங்க வாழ்க்கையை வாழட்டுமே இது எங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்தும் இதாக இருக்குன்னு நம்புகிறோம்